ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, புளிச்சக்கீரை இருக்குல்ல, அதோடய டிஷ் தான். பாருங்கள், எங்கள் கள்ளக்காட்டில் எவ்வளோ பெரிய மயில், நிறையா மயில் வந்துடுச்சிங்க. அதுக்கு முன்னாடிலாம் மயிலை பார்க்கணுனாவே அதிசயமாக இருக்கும், இப்போலாம் ஓவராக மயில் வந்துடுச்சு. காலங்காத்தால் போய் புளிச்சக்கீரை பிச்சுக்கிட்டு வரலாம். மணி இப்போ தான் வந்து 6:30 ஆகுது. நான் போய் இப்போ காட்டில் புளிச்சக்கீரை பிச்சுக்கிட்டு வரேன். இப்போ பார்த்தீங்களா, எவ்வளோ வெயிலுந்தால் இந்த செடி இவ்வளோ வாடி போயிருக்குன்னு. ரொம்ப வெயிலுங்க, மழையே பெய்ய மாட்டேங்குது. பேஞ்சால் ஒட்டுக்காக பெய்யுது, இல்லைன்னா பெய்ய மாட்டேங்குது. அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கிட்டையும் சாரி, 3 நாளாக வீடியோ போடல. இந்த மகளிர் உரிமை தொகை கலைஞர் திட்டம்னு சொல்லிட்டு எழுதிட்டுருக்குறாங்கள, அதை எழுத போய் தாங்க லீவு. அதனால் வந்து வீடியோவே எடுக்கலை, அதை பார்த்துக்கிட்டே வீடியோ எடுக்கலை. இதுக்கு மேலே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கன்ஃபார்ம் வீடியோ வரும். எல்லாம் வந்து இந்த புளிச்சக்கீரை வந்து குழந்தைங்களுக்கு அடிக்கடிக்க செஞ்சு கொடுங்க. நீங்கள் மாடி தோட்டம் சிட்டியில் இருந்தீங்களா கூட மாடி தோட்டத்தில் இதை வளர்க்கலாம். இது ஈஸியாக வளர்ந்துடும், ஒன்றுமே தேவையில்லை. உரம் கரம் எதுவுமே தேவையில்லை. வெறும் விதை மட்டும் வாங்கி போட்டு வளர்த்திங்களாவே போதும், சூப்பராக வளரும். இதோடைய எல்லாம் ஒவ்வொன்றும் மழை பெஞ்சதுன்னா ரொம்ப பெருசாக இருக்குங்க. மழை பெய்யாததுனால சுண்டி போயிருக்கு, ஆனால் டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். வருங்க, கடலக்காடு ரொம்ப, கடலக்காய் செடியே ரொம்ப இது மோசமான நிலைமையில் இருக்குது. நம்மளது வந்து தோட்டக்காடு இல்லை, மேட்டுக்காடு. தோட்டக்காடுனால் கிணறு, போரு அந்த மாதிரி வச்சு தண்ணி கட்டுவாங்க. நம்மளது வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். மழையை பார்த்து தான் விவசாயம் பண்ண முடியும். அந்த ஒருத்தவங்க கமெண்டில் கேட்டிருந்தாங்க, உங்கள் ஃபேமிலி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கன்னு. கன்ஃபார்ம் பண்ணுறேங்க, நம்ம சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வரட்டும், அதுக்கப்புறமா இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் எல்லாத்தையுமே. எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேட்டிருந்தாங்க, 4 பேர். நான், எங்கள் வீட்டுக்காரர், எங்கள் பிள்ளைங்க, அப்புறம் மாமனார் மாமியார் தனி வீட்டில் இருக்காங்க. இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நிறைய பேர்னா 2-3 பேர் கேட்டிருந்தீங்க ஒரு வீடியோவில், ஹோம் டூர் போடுங்கக்கா அப்படின்னு. ஹோம் டூர் கன்ஃபார்ம் போடலாம். நீங்கள் கேட்டு போடாமல் இருப்பேன்னா கன்ஃபார்ம் போடுறேன். இப்போதைக்கு நான் வந்து ஹோம் டூர் போடுறதா இருந்தால் அப்படியே என் வீடு எப்படி இருக்கோ அப்படியே போடுறேன். எது சுத்தம் பண்ணுறதோ பிடிக்கிறதோ கிடையாது, அதே மாதிரி போடுறேன். அடுத்த வீடியோ மேபி எதிர்பார்க்கலாம், இல்லைன்னா நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்த வீடியோ போடுறேன். இதை பார்த்தீங்களா, புளிய மரம்னு சொல்லுவாங்கள்ல, இந்த இப்போ நம்ம குழம்புக்கெல்லாம் போடுறோமில்ல புளி, அந்த மரம் எவ்வளோ பெரிய மரம் இருக்குது பாருங்கள். இப்போ தான் பிஞ்சு விட்ருக்கு, நான் காலையில் தான் பார்த்தேன், அதில் பிஞ்சு இருக்குன்னு. இதெல்லாம் நம்ம ஆட்டுக்குட்டிங்க, ஒரு நாளைக்கு டீட்டெயிலாக போடுறேன் ஆட்டுக்குட்டியோட பட்டி. நான் பார்த்தீங்களா, இது பாருங்கள், வீட்டாண்ட இருக்கிற புளிச்சக்கீரை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தளத்தளன்னு இருக்குது. காட்டில் இருக்கிறது ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. அதே கையில் வச்சுக்கிட்டு தான் அந்த நம்ம மொதல் பறித்த புளிச்சக்கீரையும் அதே கையில் தான் இருக்குது. அந்த கையில், அந்த கையிலே பாருங்கள், ரெண்டு கீரையும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குதுன்னு. ஒரு பக்கம் வாடி போய் ஒரு பக்கம் தளத்தளன்னு இருக்குதுல்ல. இது வந்து நம்ம காட்டிலேயே விளைஞ்ச துவரம் பருப்பு, நாம்ளே மண் கட்டி உடைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்தில் அம்மிக்கல் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்கள்ல அரைக்கிறதுக்கு, அது பேர் சரியாக எனக்கு தெரியல, தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அந்த கல்லில் உடைச்சது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பருப்பு பார்க்கறதுக்கு தான் இப்படி தொழும்பு தொழுமாக இருக்கும். கொஞ்சம் குழம்பு மட்டும் காப்பி கொட்டை கலரில் வரும். இதில் பாருங்கள், குழம்புல வந்து 10 பல் பூண்டு, 10 பல் வெங்காயம், 4 மிளகாய், அப்புறம் ஜீரகம் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இப்போ இது பண்ணிக்காங்க. இப்போ தக்காளி பழம் இருந்தால் தக்காளி பழம் போடலாம், இப்போ விலை அதிகமாக இருக்கிறதுனால நான் போடல. ஏன் இந்த சருவத்தை சுற்றி, இந்த குக்கர் குண்டாவை சுற்றி இவ்வளவு மோசமான நிலைமையில் இருக்குன்னா, காட்டு பருப்பு போட்டிங்களோ அந்த கலரில் தாங்க வரும். நம்ம கடைப்பருப்பு போட்டோம்னா வெள்ளை கலரில் நுர வரும்ல. இதில் வந்து காட்டு பருப்பில் அதிகம் தொழும்பு எடுத்துருக்காது, அதனால அந்த கலரில் தான் இது பொங்கி வந்தால் அந்த மாதிரி கட்டிக்கும். புளிச்சக்கீரை லைட்டிங் இல்லாமல் இருந்தால் ரொம்ப டார்க் க்ரீனாக இருந்தது, அதை தான் கடலான்னு பார்த்தேன். அது லைட்டிங் இல்லாமல் தெரியல அவ்வளோ, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதை 4 மூணாக கிள்ளி போட்டுக்குங்க.
வில்லேஜ் சைடு இது ஃபேமஸான சட்னி. எத்தனையோ பேர்த்து வீட்டில், ஏழைங்க வீடாக இருந்தானா யார் வீடாக இருந்தானா இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதனால் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் ட்ரை பண்ணிங்களா விடமாட்டீங்க. எனக்கும் ஆரம்பத்தில் புளிப்புனாவே சுத்தமாக பிடிக்காது, புளி சாதம் ரசம் புளிச்சக்கீரை இந்த மாதிரிலாம் பிடிக்காது. நான் இப்போ சாப்பிட்டு பழகிட்டு அது ரொம்ப அந்த மாதிரி சாப்பாடு தான் இப்போ வேணுங்கிறேன். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் புளிப்புனா. அது இதில் தக்காளி பழம் போட்டு கடைஞ்சிங்களா இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த புகைப்பட்டதுன்னா கேமரா ஃபோக்கஸே ஆக மாட்டேங்குது பார்த்தீங்களா. அந்த சைடெலாம் இருக்குதுல்ல, நான் இதிலையே போட்டு கடைய மாட்டேன். இந்தாண்டு வந்து கொத்தரங்காய் வணக்கிட்டுருக்கேன், வேகிச்சிட்ருக்கேன். அவ்வளோதான், வேகிச்சு தாளிச்சிட்டோம்னா வேலை முடியும். இதில் பாருங்கள், என்னது நான் மிக்சியில் போட்டு தான் அரைச்சிட்டு வந்தேன். கடையில் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். எண்ணெய் கடுவு வெங்காயம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இதை களிக்கு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நாங்கள் வந்து அடிக்கடிக்கு களிக்கு தான் இதை யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி தான் சாதத்துக்கு யூஸ் பண்ணுறேன். ஏன்னா கொத்தரங்காய் வணக்கிறதுனால குழந்தைங்களுக்கு அதிகம் கொத்தரங்காய் கொடுக்க மாட்டேன். அது வந்து வயிற்று வலி வந்துடும் சொல்லுவாங்கன்ட்டு பயந்துகிட்டே கொடுக்கறதில்ல. அதுக்கு அவங்களுக்கு புளிச்ச கீரை, அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாளாவது கீரை கொடுத்துருங்க குழந்தைங்களுக்கு. நான் பாருங்கள் எல்லாம் முடிச்சுட்டு தான் தேவையான அளவு உப்பு போடுறேன். ஏற்கனவே உப்பு போட்டிருந்தா அது பத்தலை, அதனால் இப்போ போடுறேன். நீங்கள் ஏற்கனவே உப்பு போட்டிருந்தீங்களா பார்த்துக்கிட்டு போடுங்க. அவ்வளோதான், இது ரெடி ஆகிடுச்சு. இனிமேட்டுக்கு சாப்பிட்டு குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. இதுக்கு மேலே சாப்பிட்டு தறி போத வேண்டிதான். இது கூடயே கொத்தரங்காயும் உணக்கி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ரெண்டு வெங்காயம் அப்புறம் கடுகு எல்லாம் போட்டுட்டு அந்த வேவிச்ச கொத்தரங்காயை எடுத்து வடித்து கொட்டிட்டோம்னா உப்பு மிளகாத்தூள் போட்டால் அவ்வளோதான். ஓகே மக்களே.